ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்ப்போம். ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்து அதை மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு அலசி வச்சிருக்கேன். ரெண்டு தடவை ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி, தேவையான அளவு உப்பு நீங்க போட்டுக்கலாம். இது தனியாத்தூள் 2 ஸ்பூன், காரத்தூள் வெறும் காரத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் சோம்பு பவுடர், பெருஞ்சீரகம் சொல்ல முடியாது, சோம்பு பவுடரும் கரம் மசாலா பவுடரும் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பூண்டிஞ்சி பேஸ்ட் அரைச்சி தனியாக வச்சிருக்கேன். இது இதெல்லாம் வந்து நம்ம கறியோடு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய், வெங்காயம் கட் பண்ணது ஒரு 2 வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை கிராம்பு கல்லில் தட்டி வச்சிருக்கேன் ஒரு 4 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சிருக்கேன், அப்புறம் அன்னாச்சி முக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பூ எடுத்திருக்கேன், அப்புறம் கடுகு. இப்போ 2 பச்சை மிளகாய் கீனி வச்சதையும் உள்ளே போட்டுடலாம். கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயத்தையும் அதில் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம். காரப்பொடி தனியா பொடியும் இதில் சேர்த்துடலாம். சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, மஞ்சப்பொடி எல்லா பொடியும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கேஸில் வச்சு ஒரு 4 விசில் விட்டால் போதும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் எல்லாம் மட்டன் சீக்கிரம் வந்துடும். அப்புறம் கிரேவி பண்ணும்போது இல்லைனா ரொம்ப நைஸாக ஆகிடும், அது நல்லா பீஸ் பீஸ் ஆகிடும். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கேஸ் மேலே வச்சு விசில் விட்டு எடுத்துப்போம். இப்போ எதுக்கு இதில் வந்து வெங்காயம் 2 தக்காளியும் நான் இதிலே போட்டேன்னு சொன்னாக்கா, நமக்கு கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இன்னொன்று வந்து வெங்காயம் தனித்தனியாக அடிபடாது, அதனால தான் தாளிக்கும் போது தனியாக ஒரு வெங்காயம் தனியாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். 1 இல்லை 2 தேவைக்கேற்ப அளவு. இப்போ இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் நல்லா பைண்ட் ஆகி வந்துடும். அப்போ வேகும் போது கறியில் உங்களுக்கு காரம் உப்பு எல்லா டேஸ்ட்டும் தக்காளியோட டேஸ்ட் எல்லாம் சேர்ந்த மாதிரியே இருக்கும். நீங்கள் அது வந்து நீங்கள் எடுக்கும்போது பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வாங்க குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நம்ம விசில் விட்டுட்டு பார்ப்போம். இன்னைக்கு நான் 4 விசில் தான் விட்டேன், ஏன்னா மட்டன் கொஞ்சம் இலை சார்ந்ததால. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மட்டன் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. இப்போ நம்ம மட்டனை தாளிச்சு கிரேவி எடுத்துப்போம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம், ஏன்னா மட்டன் வந்து ஆல்ரெடி கொழுப்பு இருக்கும், ரொம்ப வேண்டாம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நமக்கு அதில் போதும். அதனால் 1/3 ஸ்பூன் கொஞ்சம் நாள் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்ச பிறகு இப்போ கடப்பை போட்டுப்போம். அப்புறம் தட்டி வச்ச கிராம்பு போட்டுப்போம். கிராம்பு நமக்கு வெடிக்காது, நான் தட்டி வச்சிருக்கிறதால. அன்னாச்சி மொக்கு போட்டுப்போம். ஏலக்காய் போட்டுப்போம். அதெல்லாம் ரொம்ப பெரிய தேவையில்ல, நம்ம போட்ட வெங்காயத்துலேயே வெங்காயத்தை போட்டுக்கணும். அளவுக்கு வெங்காயம் வலிஞ்சு இருந்தால் போதும், நம்ம மட்டன் இதில் எடுத்து போட்டுக்கோம். இப்போ மட்டனை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி ஆட் பண்ணிப்போம். ரைஸ் போட்டு அது கிளறி எடுக்கலாம்னு இருக்கேன். இந்த நம்ம இப்போ இந்த கிரேவி வந்து மட்டன் குழம்புக்கவும் வச்சுக்கலாம், சாம்பாருக்கும் வச்சுக்கலாம், ரசத்துக்கு வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் புதினா கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் புதினா போட்டுட்டு, ஏன்னா ரைஸ் கிளறும் போது அது கொஞ்சம் பிரியாணி ஸ்மெல் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ரைட்டாக ரொம்ப கிளறணும்னு அவசியம் கிடையாது. இந்த கிளறு கிளறிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் இப்போ ரைஸ் கொடுக்குறேன். இதில் வடிச்சு வச்ச சாதம் நல்லா உங்களுக்கு உதிரியாக இருந்ததுன்னா கிளறி எடுத்து எடுக்கும்போது கிளறி வச்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த
வாங்க இப்ப நமக்கு சாதம் நல்லா பைண்ட் ஆயிடுச்சு மட்டனோட நம்மளுக்கு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் வாங்க நம்மளோட மட்டன் கிரேவி ரைஸும் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ